பரம கருணாமூர்த்தியான ஸ்ரீஅப்பதியான பதித பாவனனான ராமபிரானுடைய ஆலய நிர்மாண சுதினம், தர்மத்துக்கு எத்தனை சக்தி உண்டு அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 500 வருஷம், 500 வருஷம். எந்த ஒரு முயற்சியுமே கவனிச்சேன்னா போராடி பார்ப்பா, அப்புறம் விட்டுட்டு அதுக்கு மாறிடுவா ஜனங்கள். இதுதான் உலகத்தில் உள்ள சாதாரண மக்களுடைய சுபாவம். நம் பாரதிய மக்கள் அப்படி கிடையாது. தர்மத்துக்கு அவா என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டா தர்மத்தை. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது எப்படி தேர வடம் பிடிச்சி மாற்றி 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 இழுக்கிறமோனாம, எப்படி கோவிலில் பூஜைக்கு முறை வைக்கிறதே பரம்பரையாக அதை செய்யறமோ உற்சவங்களை, அது மாதிரி இந்த தர்மத்துக்கு போராடுறதையும் பரம்பரையாக செஞ்சு இன்றைய தினம் அதனுடைய பலனை அடைஞ்ச நாள். இன்றைய தினம் அதனுடைய பலனை அடைஞ்ச நாள். ரொம்ப பேருக்கு இதில் ஒரு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தோணியிருக்கலாம். நிறையா இதில் சம்பந்தப்பட்ட விவரங்கள் யூடியூப்பில் நிறையா வருது. அதனால் நான் பேசின விஷயத்தை பேசணும் அப்படின்னு நினைக்கலைண்ணா. ஏன்னா நான் ராமகுணத்தை தான் இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் ராமபக்தி அப்படிங்கிறது நம்ம மக்கள்கிட்ட எப்படி ஊறி இருந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். சுமார் 550 வருஷம் முன்னாடி சரயூ நதிக்கரையில் நின்று பாபர் பார்க்குறார் இந்த ராமர் கோவிலை. இது மேலே ஒரு மசூதி கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதை இடித்தா. அதை இடித்து அந்த கோவிலை கட்டுறதுக்குள்ளே எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேர் படையெடுத்தா. அதில் அந்த ராணி பேர் கூட எனக்கு மறந்து போயிடுத்து. ஒரு ராணி 5000 பெண்களை படையை திரட்டின்னு வந்தா இதில் சண்டை போடுறதுக்கு. ஏன்னா நம்ம தேசம் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஓம நாட்டினா ஆத்த தாண்டக்கூடாது, படியை தாண்டக்கூடாது. இதெல்லாம் முஸ்லீம் படையெடுப்புக்கு அப்புறம்தான் நம்ம ஜாக்கிரதப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருந்தது நமக்கு. மீனாட்சி திக்விஜயம் போனால்னு இருக்கே, நம்ம மீனாட்சி சண்டைக்கு போனால்னு இருக்கே அப்படிங்கிறதுனால அந்த ஸ்திரீயா பெண்ணாக இருக்க வேண்டிய இடத்துல பெண்ணாக இருப்பா, போராட வேண்டிய இடத்துல போராடுவாள். அதெல்லாம் வந்து பேடித்தனத்தெல்லாம் நம்ம மதம் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அது யாராக இருந்தாலும் போராடுவோம் அப்படின்னு காமிக்கிறது தான். அது மாதிரி எத்தனையோ பா இந்த ராம ஆலய நிர்மாணத்துக்காக உயிரை தியாகம் பண்ணினவர்கள் ஒத்தர் ரெண்டு பேர் கிடையாது, லட்சக்கணக்கான பேர். அன்றையிலேருந்து ஆரம்பித்து இந்த போராட்டம் தொடர்றது, இன்னி பரியந்தம் அந்த போராட்டம் தொடர்றது. நே இன்னி பரியந்தம்னு சொல்லுவானேனால் இன்னைக்கு கூட பார்க்க முடியாமல் எத்தனை பிரச்சனை. நேற்று ராத்திரி பரியந்தம் அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எத்தனை பிரச்சனை. ஏன் அப்படின்னால் நமக்கு ஒரு வேகம் அது. இது பாருங்க, நீங்கள் சக்கர பொங்கலே சாப்பிட்ருந்தா திகட்டி போகும், ஊறுகாயை தொட்டுருந்தா தான் வேகம் வரும். நீ பண்ணாதேன்னா தான் எதிர்ப்பு வரத்தே தான் நம்ம மனசில் ஒரு உத்வேகம் வரும். அதுக்கு தான் நெகட்டிவ் பாசிட்டிவே. பாசிட்டிவாகவே பகவான் படைச்சிட்டு போயிருக்கலாமே இந்த பிரபஞ்சத்தை, எதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று இருந்தால் தான் பாசிட்டிவே. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு வேகம் வரும் அது. அது மாதிரி இன்னி பரியந்தம் நாம் போராடி இந்த ஒரு ஆலய நிர்மாணமானது அதிவிமர்சையாக நடந்திருக்கு. எத்தனையோ பேர்கள் ஜீவராசிகள் உயிரை விட்டுருக்கா. எனக்கு அந்த பிரதிஷ்டையை பார்க்கும்போது அந்த ராமபிரானுடைய அந்த கண்கள் இருக்கு பாருங்கோ, அதுவே என்னவோ கண்ணீர் விடுற மாதிரி இருந்தது எனக்கு. எத்தனை அந்த குழந்தை ராமர் அப்படியே குருவாயிருப்பர் மாதிரி தான் இருக்கார். அவர் ராமர் மாதிரியே இல்லை, குருவாயிருப்பனை போய் பார்த்து எல்லாம் எப்படி இருப்பாரோ அப்படியே தான் வச்சுருக்கா. இந்த கண்கள் நேர பேசுறது. எத்தனை 100,000 பேர் அந்த இடத்துல அரூபமாக இருந்து தரிசனம் பண்ணியிருக்கா தெரியுமோ இன்னைக்கு? 100,000 பேர் அவளுடைய ஆத்மாலாம் இன்னைக்கு தான் சாந்தி அடைஞ்சு. அவளுடைய ஆத்மா அத்தனை இன்னைக்கு தான் சாந்தி அடைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு சாதாரணமாக ரோட்டில் ஒரு சண்டை நடந்தால் கூட என்னன்னு பார்க்க போனால் மாமி சொல்லுவா, போகாதீங்கோ அங்கே போகாதீங்கோ அப்படின்பா. ரோட்டில் ஏதோ சண்டை நடக்கிறது போகாதீங்கும்பா. இது நம்மளுடைய சாத்வீக சுபாவம். இதே தர்மம்னு வந்ததுன்னா
தர்மத்துக்காக போராடணும்னா எல்லாருமே வந்து நிற்போம் நாம். அது மாதிரி எத்தனை லட்சம் பேர் உயிரை தியாகம் பண்ணி அவர்கள்லாம் பார்க்காமலேயே போயிட்டார்கள். அவர்களெல்லாம் பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்தவரைந்தும் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேனா. எத்தனை பேர் இந்த ராம ஜென்ம பூமிக்காக பிராணத்தியாகம் பண்ணினார்களோ அத்தனை பேருடைய சக்தியும் சேர்ந்து தான் சில பேர் வடிவத்தில் வந்திருக்கு. அதுவும் பிரதம மந்திரி வடிவத்தில். நம்ம பிரதம மந்திரி வடிவத்தில் வந்துட்டே அப்படிதான். இது ரொம்ப தத்துவமான விஷயம். ராமாவதாரத்தை எடுத்துட்டேன்னா ராமருக்கு ரெண்டு பேர் ஜாயிண்டாரா, ஒன்று பரசுராமர் இன்னொன்று விஸ்வாமித்ரர். பரசுராமரும் சம்பந்தப்படுறார், விஸ்வாமித்ரரும் சம்பந்தப்படுறார். பரசுராமர் எந்த வகையில் சம்பந்தப்படுறார், விஸ்வாமித்ரர் எந்த வகையில் ராமனோட சம்பந்தப்படுறார் அப்படின்னா, பரசுராமர் பிராமணனாக பிறந்து க்ஷத்திரிய சுவாவத்தோட அந்த க்ஷத்திரிய சக்தியை சம்பாதிச்சிருந்து ராமர் வந்த உடனே ராமர்கிட்ட தன்னுடைய க்ஷத்திரிய அம்சத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் கொடுத்துட்டு பியூர் பிராமணனாக போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் பரசுராமர் ஒரு இடத்துல சண்டை போட்டார்னு கிடையாது, பீஷ்மனோட போடுறார். அது வேற விஷயம். இது மாதிரி வன்மமாக அதர்மமான ராஜாக்களை அழிக்கிறதுக்காக அவர் கிளம்பினார்னு கிடையாது. அது மாதிரி இதுக்கு முன்னாடியே, ராமாவதாரத்துக்கு முன்னாடியே எப்படி பரசுராமர் அவதாரம் பண்ணி அந்த அதர்மிஷ்டர்களான ராஜாக்களை அழித்து அந்த சக்தியை சம்பாதிச்சிருந்தாரோ, அது மாதிரி நம்ம பிரதம மந்திரி வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 500 வருஷத்தில் எத்தனையோ பேர்கள் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். அத்தனை பேருடைய சக்தியும் பிரதம மந்திரிகிட்ட வந்துருக்கு. இது ஒரு சைடு. அவளுடைய சங்கல்பம், அவளுடைய ஒரு தர்ம நிஷ்டை. விஸ்வாமித்ரர் மாதிரின்னு சொன்னேன்னா, விஸ்வாமித்ரர் என்ன பண்ணுறார், அவர் க்ஷத்ரிய அம்சத்தை தான் கொடுத்துட்டு போனார். விஸ்வாமித்ரர் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாத்தையும் ராமர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாத்தையும் ராமார்ப்பணம் பண்ணிட்டார். தாட்டக வதம் ஆன உடனே சகலத்தையும் ராமார்ப்பணம் பண்ணினார். அது மாதிரி 60-70 வருஷமாக இந்த ஆர்எஸ்எஸ் இந்த ப்ராஜெக்டுக்காக அவாப்பட்டிருக்கிற கஷ்டம்தான் பெருசு. நமக்கு மோடியை மட்டும் நாம் சொல்கிறோம், மோடி முகம் வெளியில் தெரிகிறது பர்சன், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு தர்மமான பாரதத்தை நிர்மாணம் பண்ணணுங்கிறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் அந்த சாகா கேம்பில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அது அப்படி ஒரு நிர்வியாஜமாக சுயநலம் இல்லாமல் நிஷ்காரணமாக அவள் வேலை செய்கிறான். இன்றைக்கி மற்ற இடங்களெல்லாம் பார்த்தோம்னா ஒரு காரண காரியமாக தான் வேலை செய்கிறான், அங்கே அப்படி கிடையாது. நானே சொல்லுவேன், திருப்பி திருப்பி காஷ்மீரில் எப்படி இந்த பணத்தை வரத்தை நிறுத்தினாலோ அது மாதிரி இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத நிறுத்தினாலே நல்ல கவர்மெண்ட் வந்துடும். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுனால தான் கவர்மெண்ட்டோட குளறுபடியாரதே தவிர அதை ஸ்டாப் பண்ணாலே போகிறோம். அது மாதிரி கிடையாது. ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் இருக்குது தெரியல, அத்தனை ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த பக்கம் நம்ம பிரதம மந்திரி, அந்த பக்கம் வந்து மோகன் பாகவத, இவாளுடைய வாழ்க்கையில் கிடச்சிது அந்த பாக்கியம். ஆனால் அத்தனை பேர் பண்ணின தியாகம்தான், வீர சத்ரபதி சிவாஜியிலேருந்து ஆரம்பித்து நம்ம ஜான்சி ராணி இந்த மாதிரி எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேர் இதுக்கு உழைச்சிருக்கா. ஒருத்தர் ரெண்டு பேர்னு எனக்கு பெருசாக வரலாறு தெரியாது. நான் ஸ்கூல் போகாதனால அதெல்லாம் ஸ்கூல் போனால் மட்டும் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறானா, அது வேறு விஷயம், அது அவ்வளோவா தெரியாது எனக்கு. இருந்தாலும் இதுவாக புரியறது, இத்தனை பேர் இத்தனை உழைக்கிறதுக்கு என்ன காரணம்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படிங்கிறது தான். எங்கள் தாத்தா சொல்லுவார், நிராதாரமாக உள்ளதும்பர், ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் தர்மம்பர். எப்படி அப்படின்னு சொன்னால், ராமாயணத்தை சொல்லுவார், யாவஸ்தாஸ்யந்திகிரயா சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு, நீ பண்ணுற ராமாயணம்
இந்த உலகத்தில் எதுவரையில் மலைகள் இருக்கோ, எதுவரையில் சமுத்திரங்கள் இருக்கோ, எதுவரையில் பூமி இருக்கோ அதுவரையில் ராமாயணம் இருக்கும். யாவஸ்தாஸ்யந்தி கிரயஹ சரிதஶ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரசரிஷ்யதி. இந்த வாக்கெல்லாம் பொய்யா போகுமா? எதுவரையில் மலை இருக்கோ, எதுவரையில் சமுத் இல்லை, எதுவரையில் ராமாயணம் இருக்கோ அதுவரையில் தான் இதெல்லாம் இருக்கும். கெட்டவனாக இருப்பான் இப்பா, வீர வில்லனோட கெட்ட குடி காமிப்பா, இப்படி கலந்து குறைச்சி காமிப்பா. ஹீரோ நல்ல குடி போகிறான், ஹீரோவையே கெட்டவனாலும் காமது விஷயமே இல்லை. இதுக்கெல்லாம் ஆரம்பம் எதுன்னா ராமாயணம் தான். இப்படி ஒரு கான்செப்டை காமிச்சதே ராமாயணம் தான். ஆனால் இந்த ராமாயணத்தில் ஹீரோ ராமபிரான், வில்லன் ராவணன் அப்படின்னு இருக்கு. இங்க கவனிச்சம்னா ராமரை பத்தின சரித்திரம் தான் நாம கேட்கறது. ராவணனை பத்தின சரித்திரம் அவனை கொண்டுட்டு போற கதையோட முடிஞ்சு போச்சு. சரித்ரேனச்ச கோ யுக்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறதே வால்மீகி கேட்கிறார். சரித்திரத்தோட கூடினவன் யார் அப்படின்னு கேட்கிறார். இந்த சரித்திரம்னா நன்னடத்தைன்னு அர்த்தம். கேரக்டர்னு சொல்றோமோ இங்கிலீஷ்ல, தமிழ்ல நடத்தைன்னு சொல்லுவார். அவன் நடத்த சரியில்லை சார் அப்படின்பா. இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறது, சம்ஸ்கிருதத்தில் அந்த சரித்திரம்னு சொல்கிறது. அந்த வியாக்கியானம் பண்ணும்போது அந்த இடத்துல சரித்திரம், ராமச்சரித்திரம் அப்படின்னு சொல்கிறோமோனோ, என்னது ராமச்சரித்திரம், ராமன் ஹீரோ, ராவணன் வில்லன், இவாளுக்குள்ள சன்னன், அதுவா இல்லை. பின்ன ஸ்வச்சாரித்திரமேவ சரித்திரம்னா ராமனுடைய நடத்தையே தான் கதை. இவா ரெண்டு பேருக்கு நடந்த போராட்டம் இல்லை கதை, ராமனுடைய நடத்தையே தான் கதை. அதனால தான் உலகத்தில் எந்த நூலுக்கும் இல்லாத பெயர் இந்த நூலுக்கு ராமாயணம்னு பெயர். ராமஸ்ய அயனம், ராமனுடைய வழி. அயனம்னா வழின்னு அர்த்தம். தட்சிணாயணம் உத்தராயணம்னு சொல்கிறோம் இதில், அது மாதிரி ராமஸ்ய அயனம் ராமாயணம் அப்படின்னு. அப்படி என்ன சார் ராமனுடைய வழி அப்படின்னு சொன்னார். அது அயோத்தியா காண்டத்தில் சொல்றார் வால்மீகி. மத்த மாதங்க காமீனம்னா ராமபிரானுடைய வழியை சொல்லும் போது, நடைய சொல்லும் போது, எது போல நடக்கக்கூடியவன் அப்படின்னா மதம் பிடிச்ச யானை போல நடக்கக்கூடியவன் அப்படின்னா. மதம் பிடிச்ச யானை என்ன? பொதுவாகவே யானையை வந்து வழிக்காக தான் விடுறது. இன்னைக்கு போலீஸ்காரெல்லாம் வச்சு வழியை விடு வழியை விடுங்கிற அளவுனோ, அந்த காலத்தில் இதே மாதிரி 61 உற்சவமோ இல்லை பார்த்தசாரதி உற்சவமோ நடக்கிறத இதே மாதிரியே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுவா. இந்த போலீஸ்காரா ராஜசம் இந்த மாதிரி இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் வந்து அதிகாரம் பண்ணுறது, தடுக்கிறது, ஹிம்சை பண்ணுற ராஜாலாம் அன்றைக்கி கிடையாது. அன்னைக்குள்ளவன்லாம் ரொம்ப நல்லவன் தானே, அவனும் இதோட ஒத்தனாக நிற்பான். சக்கரவர்த்தியாக இருந்தாலும் எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும், எந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணினதா இருந்தாலும் அடியேன்னு போட்டுதான் ராஜா நிற்கிறான். அடியவன் பக்தவருடைய நன்கொடை, இதனால இந்த ஆலயம் நிர்மாணம் பண்ணப்பட்டதுன்னு கல்வெட்டுல ஒண்ணுல கூட இருக்காது. ராஜாக்கள் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணி நிற்பா, அப்படிதான் நிற்கிறது. அதனால இது மக்களோட மக்களா நிற்பா அவ. பின்ன ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள சுவாமி பரப்பிட்டு வரத்தே வழி வரணும்னா என்ன பண்ணுறதுனால முன்னாடி ஒரு யானையை விட்டுடுவா. யானையை விட்டால் தானாகவே கூட்டம் வளைகிடும். அப்போ யானை போனால் பாதை இருக்கும், யானை போனால் பாதை கிடைக்கும் பேசிக்காக. அது நார்மலாக மதம் பிடிக்காத யானை, மதம் பிடிச்ச யானை வந்தால் ஓடி போயிடுவா ஜனங்கள். எந்த கவியும் உலகத்தில் வர்ணிக்காத ஒரு விஷயத்தை வால்மீகி சொல்றாரு. அதே இங்க மதம் பிடிச்ச யானை மாதிரி நடக்கிறவன் சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த யானைக்கு இஞ்ச இல்லை, காட்டிலையும் யானை பாதேனும் உண்டு.
அதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், யானை புதுசாக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகாது, வழக்கமாக போன பாதையில் தான் போகும் அது. அதனால் அந்த பாதைகளில் தான் காட்டுவாசிகள் போயிட்டு வருவான். மலத்தேன் எடுக்கிறதுக்கோ, ஓஷதிகள் எடுக்கிறதுக்கோ, மூலிகைகள் எடுக்கிறதுக்கோ போயிட்டு வருவான். சில காடுகள் அடர்ந்த காடாக இருக்கும், பாதையே இல்லாத யானையை விட்டுவிட்டா அதை என்ன பண்ணும்னா புதுசாக ஒரு பாதையை போட்டுன்னு போகும். பாதை இல்லாத காட்டில் சாதாரண யானை போகாது, பழக்கம் இல்லாத இடத்துக்கு போகாதது. உணவை தேடி வேணா வருமே தவிர, பாதை இல்லாத காட்டில் பாதை வேணும்னா மதம் பிடிச்ச யானையை விடணும். சரி, இஞ்சியுமே வச்சுக்கோமே, ஊர்வலத்தில் மதம் பிடிச்ச யானையை விட்டால் வேகமாக பாதை கிடைக்கும். சரி, இப்போ அதுக்கும் ராமனுடைய நடத்தைக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த காடுங்கிறது தர்மம்ங்கிற சாஸ்திரம், தர்மசாஸ்திரம்ங்கிறது ஒரு காடு மாதிரி, பாதை இல்லாத காடு. என்ன இப்படி சொல்றேன், தர்மம் தானே பகவான் அடையறதுக்கு வழின்னா வாஸ்தவம் தான். அதுல எது பாதைங்கிற அளவுக்கு புரியாத அளவுக்கு கோடிக்கணக்கான பாதைகளை கொண்ட காடு இந்து மதம்ங்கிறது. இந்த யக்ஷ பிரஷ்னத்துல தர்மபுத்திரரை பார்த்து இந்த யக்ஷஸ் கேட்கறது கப்பந்தா அப்படின்னு கேட்கறது, எது வழின்னு கேட்டது. கப்பந்தா எது வழி, எது வழின்னா இதுதான் வழி, எக்ஸிட் இதுதான். நம்மளா இருந்தா மேல யோஜனை பண்ண மாட்டோம். குளத்தங்கரையில் நிற்கிறார், எங்கே பார்த்தாலும் ஓப்பன் பிளேஸாக தான் இருக்குது, வழிக்கு தனியாக இடம் கிடையாது. அவரை பார்த்து எது வழி அப்படின்னு கேட்டால் எனக்கு கேள்வி புரியலேன்னு தான் சொல்லுவா. யாராக இருந்தாலும் கேள்வி புரியாதவர்கிட்ட கேட்கல இஞ்ச யக்ஷஸ், எல்லாம் புரிஞ்சவர்கிட்ட தான் கேட்கறது. எது வழி அப்படின்னு ஒன்னே அதுக்கு அவர் சொன்னார், ஸ்ருதி விபின்னாக ஸ்மிருதயோபி பின்னாக நைகோ மிருஷிஹி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாய மஹாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தாஹ. எது வழி அப்படின்னால் வேதம் தான் நமக்கு சாஸ்திரம், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எது பிரமாணம்னா வேதம் தான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்திதம். இந்த சாஸ்திரம்ங்கிறது வேதத்தையும் குறிக்கும், ஸ்மிருதியையும் குறிக்கும், இதிகாசத்தையும் குறிக்கும், புராணத்தையும் குறிக்கும். இந்த நாளுக்குமே சாஸ்திரம்னு பேர். இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட கட்ட கேட்ட நூலுக்கெல்லாம் சாஸ்திரம்னு பேர் கிடையாது. போறவன் வரவன் எழுதுறதுக்கெல்லாம் சாஸ்திரம்னு கிடையாது. இந்த நாலு நூலுக்கு மட்டும்தான் சாஸ்திரம்னு பேர். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், இதுதான் நமக்கு வழி சொல்றது. இந்த நாளை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னா சுதிர் விபின்னாக, அது எப்படி இருக்கு அப்படின்னா அநேக அனந்தாவை வேதாகான்னு ஏகப்பட்டதாக இருக்கு. வேதங்கள் எடுத்து பார்த்தோம்னா எல்லை இல்லாததாக இருக்கு. ருக்வேதம்னு இருக்கு, ருக்வேத எல்லையே இத்தனை சாக்கேன்னு இருக்கு, யஜுர்வேதம்னு இருக்கு, சுக்ல யஜுர்வேதம்னு இருக்கு, கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு இருக்கு, சாமவேதம்னு இருக்கு, அதர்வண வேதம்னு இருக்கு. இதோட மொத்த உட்பிரிவுகள் எல்லாம் எடுத்தால் 1000 கிளைகள் வரது. அதில் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதே 12 கிளைகள் தான், மற்றதெல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. இந்த 12 கிளைகள்லையும் படிக்கிறவா ரொம்ப குறைச்சல், அப்படியே படித்தாலுமே அந்த மந்திரத்தை நெற்றுவா பைஹார்ட் பண்ணி சொல்கிறவா ரொம்ப குறைச்சல், அப்படியே நாங்கள்லாம் சொன்னாலுமே இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டால் எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா சம்ஸ்கிருத நாலெட்ஜை வச்சுன்னு வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. சாஸ்திரம் வாசிச்சிருந்தா தான், வேத பாஷ்யம் வாசிச்சிருந்தா தான் சொல்லலாம். அதை இந்த வேதாத்தியனத்துக்கே நமக்கு ஆயுசு பத்தலைங்கிறது, வேத பாஷ்யத்துக்கு எங்க போறது? முதல்ல வேதம் என்ன சொல்ல வருதுன்னு புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும், மறைவா இருக்கும் வேதம் சொல்ல வரும்போது. அதுக்கு அடுத்தது அதை பற்றி விளக்கின மகர்ஷிகளோடது ஸ்மிருதினு பேர். 18 ஸ்மிருதி இருக்கு. பாராசர ஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி,
மனுஸ்மிருதி இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதுலேயும் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. ஒரு ரிஷி சொன்னதை ஒரு ரிஷி ஒத்துக்க மாட்டேங்கிறார். இப்போ உதாரணமே நெத்தியில் ஏதாவது இட்டுன்னு தான் தர்ப்பணம் சிரார்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறது சில குடும்பத்தில் பழக்கம் இருக்கு. சில குடும்பத்தில் பார்த்தோம்னா நெத்தியில் ஒன்றும் விட்டுக்க மாட்டாங்க. ரெண்டுக்குமே அங்கே பிரமாணம் இருக்கு. பித்திருக்காரியங்கள் பண்ண அதே சாஸ்திரம் சொல்றது என்ன சொல்றது கிடையாதுங்கிறது நாம ஃபயலோ பண்றோம். இந்த 12 நாள் பண்ற காரியம் வேற, அது பிரேதத்தை உத்தேசிச்சு பண்றோம். நாம இங்க பித்திருக்களை உத்தேசிச்சு பண்றோம். இந்த காரியம் அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. இது வசுருத்ராதித்ய ஸ்வரூபால்னு உங்க அப்பா தாத்தா பாட்டா மட்டும் இல்லை, அவ யார் வடிவத்தில் இருக்காளோ அந்த தேவதைகளை சேர்த்து தான் இங்க அப்படிங்கிறத எப்படி பாழ் நெத்தியோட பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா குடுமையை எடுத்துக்கோங்களேன், இப்படி வச்சுருக்கேன் குடுமி, நான் இப்படி வச்சுருக்கேன். இப்ப வைஷ்ணவாலெல்லாம் பார்த்தேன்னா அந்த பழைய முறைக்கு வர ஆரம்பிச்சிருக்கா, இப்படி உச்சியில் வச்சுப்பாள் குடுமி. நார்த் இந்தியாலாம் போனேன்னா இப்படி வச்சுப்பா, இத்தினூண்டுக்கு குடுமி வச்சுப்பா. சவுத் இந்தியாவில் அப்படி மொட்டை அடிக்க மாட்டான். ஜீவ பித்திருக்களாக இருக்கிறதுனால பெருசாக மொட்டை அடிக்க மாட்டான். அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்பா உயிரோடு இருக்கிற பிறந்தம் முழுசாக மொட்டை அடிச்சுக்க கூடாதுன்னு இருக்கு. இத்தினூண்டு வச்சுன்னு கூட மொட்டை அடிச்சுக்க கூடாது அப்பா உயிரோடு இருக்கிற பிறந்தம். அதனால தான் வந்து 2 பூனலா 3 பூனலாங்கிற கன்ஃபியூஷன்லாம் வருதே. அப்பா உயிரோடு இருந்தால் அண்ணா உயிரோடு இருந்தால் 2 பூனல் தான் போட்டுப்பா, 3 பூனல் போட்டுக்க மாட்டான் சில சம்பிரதாயத்தில். சாஸ்திரம் 3 பூனல்னு இருக்கு, 2 பூனல்னு இருக்கு. 2 பூனல் போட்டு வேஷ்டியை மேலே போட்டுக்கணும், இதுக்கு வாசோ யஜ்ஞோபவீதம்னு பேர். இது மாதிரி நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா தூங்கு, நன்னா தூங்குவேன், ஒன்றுமே புரியாது. இது மாதிரி 1000 விஷயம் இருக்கு, கான்ட்ரவர்சியான விஷயம் 1000 இருக்கு பேசுறதா இருந்தால். அப்போ என்னதான் சார், எப்படிதான் சார் இந்த கும்பாபிஷேகத்தையே எடுத்துப்போமே, ரொம்ப போவேன். இன்னி கும்பாபிஷேகத்துக்கே வருவோம். இது என்ன எந்த வகையில் சேர்த்தி யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஏன்னா இங்கே சம்பிரோக்ஷணமும் நடக்கலை, கும்பாபிஷேகமும் நடக்கலை, பிராணப்பிரதிஷ்டே அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா என்ன? அதுதான் சொல்ல வந்தேன், சாஸ்திரம் அத்தனை வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்கு. அன்றைக்கே ஏற்கனவே ஒரு வீடியோலையே இதை சொன்னேன்னா, அன்றைக்கி என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், அவள் எப்படி பண்ண போகிறாங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு. இது வைதீகம். இப்போ நாமளே நம்ம மாத்தில் பூஜை பண்ணுறோம்னா கலசம் பண்ணுற மத்தையில் கலசத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு தியாயாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆவாகயாமி பண்ணும்போது பிராணம் அந்த பூஜா விதான புஸ்தகத்தில் போட்டிருப்பாத, வரலட்சுமி நோம்புலேருந்து எல்லாத்தையும் பார்த்தா தெரியும். பிராணப்பிரதிஷ்டா மகாமந்திரஸ்யா பிரம்ம விஷ்ணு ருத்ரா ரிஷியா காயத்ரிக்கு உஷ்டிகானுஷ்டுபந்தாம்சி சகல ஜகஸ்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணி பிராணசக்தி பராதேவதா ஆம்பீஜம் ஹ்ரீம் சக்தி குரோம் கீலகம் ஆவாஹிதானாம் சர்வாசாம் தேவதானாம் பிராணப்பிரதிஷ்டார்த்தே ஜபே விநியோகா ஆம் அங்குஷ்டாபியா நமஹ ஹ்ரீம் தர்ஜனிபியா நமஹ குரோம் மத்தியம் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிக்கு பிஎம் பண்ணுறதே பார்த்தேன்னா தெரியும். குரோம் மத்தியமாபியாம் நமஹ ஆம் அநாமிகாபியா நமஹ ஹ்ரீம் கனிஷ்டிகாபியா நமஹ குரோம் கரதல கரபிருஷ்டாபியா நமஹ ஆம் ஹிருதயாய நமஹ ஹ்ரீம் சரதே ஸ்வாஹா குரோம் ஜிகாயி விஷட் ஆம் கவசாயுகும் ஹ்ரீம் நேத்திரத்ரயாய விஷட் குரோம் அஸ்திராயவே பூர்போஸ்வரோம் இது திக் பந்தா தியானம் ரக்தாம்போதி ஸ்தபோதோல்லசத் அருண ச சரோஜாதிரூடா கராப்ஜைஹி பாசம் கோதண்ட மிட்சூத்பவ மணிகுலம் அப்யங்குஷம் பஞ்சபானான் பிப்ரானாசத் கபாலம் திரிணேன லஹிதா பீனவக்ஷோரு லுஹாட்யா தேவி பாலார்க்க வர்ணா பவது சுககரீ பிராணசக்தி பரானஹ ஆம் ஹ்ரீம் குரோம் குரோம் ஹ்ரீம் ஆம் அவாஹிதானாம் சர்வாசானம் பானப்பிரதிஷ்டார்த்தே அவாஹிதானாம் சர்வாசானம்னு ஆரம்பிச்சு இது மேல போகும். இப்படி இது வந்து இதுக்கு இது இதுதான் ஒரு சித்தா, இது ஒரு முறை, இது வைதீகத்தில் உள்ளது. இது தாந்திரிகத்திலையும் இருக்கும் ஆகமத்திலையும் இருக்கும் மூணுலையும் இருக்கும். இது அதான் அதில் உள்ள ஸ்பெஷல். இது வைதிகம்னா இது ஆகமத்திலையும் உண்டு தாந்திரிகத்திலையும் உண்டு மூணும் சேர்ந்து உண்டு.
இது ஏன் நார்த் இந்தியாவில் இந்த சம்பிரதாயம் வந்ததுன்னா அதுக்கு தான் காரணம் சொன்னேன் அன்றைக்கி தான். இதுக்கு முன்னாடி நடந்த கும்பாபிஷேகங்கள்லாம் கவனிச்சேன்னா இப்படி கிடையாது. எப்போதும் போல் இந்த மூணுக்குள்ளே வைதீகம், ஆகமம், தாந்திரிகம்ங்கிற மூணு சம்பிரதாயத்துக்குள்ளே தான் நடக்கும். அது ஜலத்தில் வச்சு தான் புரோக்ஷணம் பண்ணி எல்லாம் பண்ணுவா. இந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கு அப்புறம் ரொம்ப சித்திரமாக போய் அதை திருப்பி பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சவாளெல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க. இப்போ காஷ்மீர்னு சொல்கிறோம், காஷ்மீரில் உள்ள வாழை நாம் என்ன சொல்லி கூப்பிட்றோம், காஷ்மீர் பண்டிட்டுங்கிறோம். கொஞ்சம் கவனித்து கேளுங்கோ, அந்த பிராமணால் காஷ்மீர் பண்டிட்டுங்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம், பண்டிட்னா என்ன அர்த்தம், நன்னா படித்தவன் அர்த்தம். ஒரு காலத்தில் சர்வகலாசாலை காஷ்மீர் தான். ஒரு காலத்தில் எல்லா படிப்பும் படிக்கணும்னு ஒருத்த ஆசைப்பட்டான்னா அஞ்சாறு இடம் தான், நவத்வீபம்னு ஒரு இடம் இதுகிட்ட பீகாரில், காஷ்மீர், ஹம்பி, உஜ்ஜைர், நம்மூரில் காஞ்சிபுரம், இதெல்லாம் சர்வகலாசாலைன்னு பேர் இந்த இடங்கள்லாம். யூனிவர்சிட்டின்னு சொல்கிறேன் பார்த்தீங்க, இப்போ ஒரு ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டா நீங்கள் இன்னொன்றுக்குன்னு தனியாக போக வேண்டாம், எல்லாம் படிக்கலாம்னு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாம் படிக்கலாம்னு போர்டு போட்டிருப்பாங்க, கிளாஸ் ரூம் கூட இருக்காது அதுக்கு, ஃப்ராடு. அது மாதிரி கிடையாது அந்த காலத்தில். எப்படின்னா இதில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டோ அவங்க இருப்பா. பொதுவாகவே நம்ம தேசத்தில் இன்னி பரியந்தமே கவனிச்சேன்னா காலேஜ் பேரை வச்சுன்னு நாம் அதை தீர்மானம் பண்ணுறது இல்லை, சொல்லி கொடுக்குற வாத்தியாரை வச்சுன்னு தான் தீர்மானம் பண்ணுறது, இங்கே சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்தில், நம்ம பழக்கத்தில் அப்படி தான். இன்றைக்கும் பாடசாலை சேர்க்கறது கூட அப்படி தான் சேர்ப்பான், யார் சொல்லி கொடுக்குறான்னு பார்த்து தான் சேர்ப்பான். நீங்கள் பாடசாலை நடக்கிறேங்கிறதுனால சேர்த்துற மாட்டான். அது மாதிரி பண்டிட்டுகளாக இருந்தவா அங்கே உள்ளவா அத்தனை பேருமே, இன்றைக்கி வெறும் பேர் தான் மிச்சம் இருக்குது. காரணம் என்னென்னா நாசம் பண்ணிட்டு அவள் வாழ்க்கையை. அது மாதிரி நார்த் இந்தியா முழுக்க ஆலயங்கள் நாசம் பண்ணிட்டு போனதுனால இது மாதிரி விதிவத்தா விஸ்தாரமாகலாம் காரியங்கள்லாம் பண்ண முடியாது. ஆறு காலம், எட்டு காலம், பத்து காலம் இப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்காக அந்த பழக்கமே வந்துடுத்து. இது அவைதீகம் இல்லை, வைதீகம்தான். இது பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படி பண்ணினா என்னன்னா யார் எல்லாரும் பண்ணலாம், எல்லாரும் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அங்கே இருக்கு. இதை அனுசரித்து தான் வந்தது. அதுக்கு மேலே ஒரு கும்பாபிஷேகம்னு சொன்னால் ஒன்றும் தேவதையினுடைய நட்சத்திரத்தை அனுசரிப்பா, அல்லது கிராமத்தினுடைய நட்சத்திரத்தை அனுசரிப்பா, அல்லது ராஜாவினுடைய நட்சத்திரத்தை அனுசரிப்பா. ராஜாவை அனுசரித்து தான் இதை பண்ணுறது. இது மாதிரி ஆலயங்கள் ஒரு சிதிலமாக போயிடுத்துன்னா யார் ராஜாவாக இருக்கானோ அவனை தான் அது பாதிக்கும். அது அந்த ராஜா தான் அந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணணும்னு இருக்குது. இது மாதிரி ஆயிரம் சாஸ்திர விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இல்லை இன்னொரு விஷயம்னா, இந்த டிபேட்டெல்லாம் எடுத்து பேசுகிறவன் இருக்கான் பாருங்க, ஒரு பிரசன் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்ல வாயில் வரல. டிவியில் நானும் பார்க்குறேன், பிராண பிரதிஷ்டை, இது என்ன பெரிய கடுமையான வார்த்தையை. இந்த வார்த்தை வாயில் வராதவன் இதை பற்றி பேசுகிறான். அதனால தான் அந்த தேசம் நாசமாக போனது. எந்த சப்ஜெக்டு நாலேஜ் எவன் பேசணுங்கிற வியவஸ்தையே இல்லாமல் போயிடுது. இப்போ ஜாதி மதத்தை வச்சுன்னு சொல்லலை, நாலெட்ஜ் வேண்டாமா, நாலெட்ஜ் வேண்டாமா, நாலெட்ஜோட என்ன பேசணும். ஜிஎஸ்டியை பற்றி படிக்காமையே வந்து ஜிஎஸ்டியை பற்றி ஒரு மணி நேரம் விவாதம் பண்ணுறான்னா அவன் பைத்தியக்காரம் இல்லையா சொல்லுங்க. நமக்கு துர்பாகியம் இல்லையா, சுதந்திரம் வாங்கும் போது எல்லாருக்கும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அயோக்கியனாக இருந்தான், ஜமீன்தார் மாதிரி இருந்தான், குடிகாரனாக இருந்தான். அந்த இஸ்லாமிய முஸ்லீம் படையெடுப்புக்கெல்லாம் அப்புறம் அவள் வந்து சர்வாதிகாரியாக இருந்தா, அதனால் மக்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நல்லவர்களாக நாலெட்ஜ் வயசாக நிர்வாக திறமை உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கணுங்கிறது போக, இப்போ அடிமுட்டாளெல்லாம் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆகிடுது. நான் என்ன சொல்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டிங்கிறது அந்த சப்ஜெக்ட்லேயோ அந்த டிவிஷன்லேயோ உனக்கு ஃபுல்லாக நாலெட்ஜ் இருக்க வேண்டாம். ஒரு ஐஏஎஸ் சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற நாலெட்ஜாகவும் இருக்க வேண்டாம. அவன் என்ன சப்ஜெக்ட் சொல்கிறான்னு நமக்கு புரிய வேண்டாம, அப்போ தானே அதை பற்றின நிர்வாகம் பண்ண முடியும் நம்மளால். இப்போ அது மாதிரி ஒரு நிர்பந்தங்கள்லாம் வந்துடுச்சு. இதை பற்றி பேசுகிறதே இந்த வார்த்தையை கூட சொல்ல தெரியல, பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது
அதுதான் இன்றைக்கி நடந்ததங்க. நம்ம ஆற்றுல வரலட்சுமி நோம்புக்கு பண்ணுறது தான், அதுக்கு அங்கமான ராம மந்திரங்களால் ஹோமம் இப்போ இது மாதிரி பண்ணால் மாதிரி இங்கே நடந்தது காலத்தால் ஆஸ்திக சமாஜத்தில். அது மாதிரி அங்கமான ராமன் ஹோமங்கள் இதுவும் தான். ஏன்னா இது எல்லாருமே பூஜை பண்ணலாம், எல்லாரும் தொடலாம் அப்படிங்கிறது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த இடத்துல ராமருக்கு கோவில் கட்டணுமானால் அங்கே தான் கட்டணும். ஏன் அப்படின்னு சொன்னால், பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம்னு பகவான் விரும்பி வந்த இடம் அது. மனுஷனாக பிறக்கணும்னு தீர்மானம் பண்ணின போது எங்கேயோ பிறந்திருக்கலாமே பகவான். அப்படி இல்லாதபடிக்கு இத்தனை கோடி மக்கள்ல தசரதன பகவான் கௌசல்ய பகவான் ஏன் தேர்ந்தெடுக்கணும், அயோத்தியை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அப்ப பகவானுக்கு உகந்த இடம் அது. அந்த இடத்துல பகவானுக்கு ஆலயம் அமைக்கிறது அப்படிங்கிறது தான் நியாயம், அதுதான் முறை. அது அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சரி, இத்தனை ஒரு முக்கியத்துவம் ராமருக்கு எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், ராமோ விக்கிரகவான் தர்மா. அதை விட இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேனா, அந்த பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே ராமராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு ஜனங்கள் சொன்னபோது, ராமோ ராமோ ராமைத்தி பிரஜானா மபவன் கதாக ராமபூதன் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி நித்திய புஷ்பா நித்திய பலாகான்னு மேலே சொல்லிட்டு போகிறார். ராமோ ராமோ ராமைத்தி பிரஜானா மபவன் கதாக. அந்த ஜனங்கள் எல்லாரும் உலகம் முழுக்க என்ன பேசினார்கள் அப்படின்னு சொன்னால், ராமன் 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 ராமன். இதான் அத்தனை பேர் பேசின வார்த்தை, ராமோ ராமோ ராமை. அப்படி பேசியிருப்பாளான்னு ரொம்ப நாளாக எங்களுக்கு கதை சொல்கிறதேவே சந்தேகம் வந்தது. இப்போ நாமெல்லாம் அப்படி தானே பேசினோம், ஒரு மாதமாக அப்படி பேச விட்டுட்டார எல்லாரையும். இதில் என்னன்னா, இதை அங்கீகரிக்கிறவும் பேசுகிறான், எதிர்த்தவும் அதை தான் பேசுகிறான். ராமன்கிற வார்த்தையை தானே சொல்லி ஆகணும், இந்த விசேஷமே அது தானே. நீங்கள் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறதேவே ராமசேது இல்லை அப்படின்னு தானே சொல்லி ஆகணும். இருக்குன்னு சொல்கிறவாளும் ராமசேதுன்னு தான் சொல்கிறோம், இல்லைன்னு சொல்கிறவாளும் ராம. அப்போ அந்த அந்த வார்த்தையை சொல்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது மாதிரி ராமர் ராமருக்கு ஆலயம் ராமருக்கு ஆலயம்ங்கிறதுலேருந்தே புண்ணியம் தானே. அதில் அங்கீகாரம் பண்ணுறவா எதுக்கிறவா ஆமோதிக்கிறவா அத்தனை பேர் வாக்குலையும் இந்த வார்த்தையை வரா மாதிரி பகவான் பண்ணுறதுலேருந்து, இது நம்ம சாமர்த்தியத்தினால பண்ணலை. எங்கள் தாத்தா ஒரு விஷயம் சொன்னார்னு சொன்னேன்னு, இது என்ன 5 வருஷ திட்டத்தில் ராமாயணம் அங்கங்கே கதை நடத்தணும்னு எங்கேயாவது கவர்மெண்ட் ஃபண்டு ஒதுக்கிறதா என்ன? இந்த 5 வருஷ திட்டம்னு ஒன்று 70 வருஷமாக நாசமாக்கினோம் நாட்டை. 5 வருஷத்துக்கு ஒரு திட்டம் போட்டு அவ சொத்து சேர்த்துருந்தான். முதல்ல ஒழிக்கணும் அதே நினச்சிட்டே இருப்பேனா. என்ன இந்த ப்ராப்ளம்னா, 300 கோடியில் அந்த ப்ராஜெக்டு, 200 கோடியில் இந்த ப்ராஜெக்டு, 500 கோடியில் இந்த ப்ராஜெக்ட்னா, நீங்கள் மொத்தமாக ஒரு பேப்பர் வச்சுன்னா இதெல்லாம் குறிச்சே இல்லை, இத்தனை பணம் கொல்ல போகிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ப்ராஜெக்ட் வரப்போகிறது இல்லை, இத்தனை பணம் கொள்ளையாக போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த தேசம் இருந்தது, அதை மாற்றி எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி எத்தனை ஜனங்களுக்கு வாழ்க்கை முறையில் சௌக்கியங்களை பண்ணி கொடுத்து, இப்படி ஒரு நேர்மையாக ஒரு நல்லவனாக ஒரு நாலெட்ஜ் வைஸ் பர்சனாக ஒரு தர்மிஷ்டனாக எல்லாத்துக்கும் மேலே சுயநலம் இல்லாதவராக ஒரு கம்பீரமான ஒரு ராஜாவை பார்க்க முடியுமா அப்படின்னா, நான் அந்த அட்வொகேட் பராசரன் மாமாட்ட வேறு விஷயமா அந்த ராம அயோத்தியில் போய் ஒரு காரியம் பண்ணுறது சம்மந்தமாக நான் ஒரு 1 வருஷம் முன்னாடி பேசினேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த ராமர் கோவில் கட்டுறது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இந்த பிரை இப்போ உலகம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா மோடிக்கு ஈக்குவலாக ஒரு தலைவரே கிடையாதுன்னு. உலகம் முழுக்க எடுத்து பார்த்தா நம்ம பிஎம்முக்கு ஈக்குவலாக ஒரு தலைவரே கிடையாது. அதனால் இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறேங்கிறான் எல்லாரும். இவர் சொல்கிறத நான் கேட்குறேன், சாதாரண விஷயமா. அது மாதிரி ஒரு சத்தியம் வேண்டாமா, தபஸ் வேண்டாமா? ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்டுருவாளா? அப்பா சொன்னால் புள்ள கேட்க மாட்டேங்கிறான், ஆம்படியா சொன்னால் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா. குடும்பத்திலேயே பார்க்குறோம் நாம. ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்டுருவாளா? கேட்கணும்னா அதுக்கு தபஸ் வேணும், அதுக்கு வாக்கு வேணும். அதனால தான் பெரியவா வந்தால் உங்கள் வாக்கால் சொல்லுங்கோம்பா, சில விஷயங்களை உங்கள் வாக்கால் சொல்லுங்கோ அப்படின்னா என்ன, நம்ம வாயால் சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவள் சொன்னால் அவள் கேட்பாளோ அப்படின்னு. அது மாதிரி இந்த ராமாயணத்துக்குன்னு பணம் எதுவுமே ஒதுக்கப்படலை, ராம பிரவச்சன கதைக்குன்னு. ஆனால் எஸ்யாமலம் நிருபசதஸ்சு அதுனாபி காயந்தி அப்படிங்கிறது பாகவதம். இன்றளவும்
பேசப்படுகின்றதான ஒரு சரித்திரம் எதுன்னா அது ராமாயணம்தான் அப்படின்னு. உலகம் முழுக்க எத்தனை மொழிகளில் ராமாயணம் இருக்குன்னா 40 மொழியில் இருக்கு. 40 மொழியில் ராமாயணம் இருக்கு விஸ்தாரமாக. சம்ஸ்கிருதத்திலேயே நிறைய ராமாயணங்கள் இருக்கு. இப்படி எல்லாரும் திரும்ப திரும்ப பேசுவானே, அதுக்கு காரணம் என்ன? வாங்கரும் பாதம் நாங்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவிச்சவிகள்ளார தேவரும் பருகச் செய்தான் ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றே. கம்பர் சொல்றார், எவ்வளோ பெரிய வித்வான், எவ்வளோ பெரிய கம்பீரமாக அந்த கம்பராமாயணத்தை உட்கார்ந்துட்டு. இன்னும் கம்பராமாயணத்தில் இன்னும் 4-5 பாடல்களை எடுத்து பாடி விஷயம் தெரிஞ்ச வேலை பாட சொல்லியிருக்கலாம். இந்த சங்கீதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாவா, அதுதான் இந்த ப்ராப்ளமே. ஏ, இப்படி பாடினா கேட்க முடியாதா? அந்த கம்பராமாயணத்தில் பிரதான விசேஷமான, அதில் இந்த பாடலே விசேஷமான பாடல், வாங்கரும் பாதம் நாங்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகள்ளார தேவரும் பருகச் செய்தான். எப்பேற்பட்டவர் வால்மீகின்னார், 4 வேதத்தை ராமாயணமா பண்ணினார். வாங்கரும் பாதம் நாங்கும், 4 பாதம். வாங்கரும் பாதம்னா மாற்ற முடியாதது வேதம். உலகம் முழுக்க நீங்க கவனிச்சல் பாக்கி எல்லாத்திலையும் இடைசெறிகள் இருக்கும். எந்த நூல் எடுத்தாலும், எந்த காவியத்தை எடுத்தாலும், எந்த கவிதையை எடுத்தாலும், இதோ இதுவே எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம், அதுக்கு அடுத்தது எதையோ மாற்றி வச்சுக்க போயிட்டான் போகிற போக்கில். இன்றைக்கி தான் ஒரிஜினல் பாடினா பார்த்தோம் நாம். அது மாதிரி நீதாரம் கடலோடு தேங்கிறதுல முக்கியமாக பின்னாடி வரதெல்லாம் வரதே கிடையாது. இது மாதிரி எல்லாரும் எல்லா கிருத்திரிம வேலை செய்வா அதில், அது மாதிரி ஒரு கிருத்திரிம வேலையை வேதத்தில் செய்ய முடியாது. அதான் விஷயமே அதில். நீங்க இந்த கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர் பரியந்தம் நீங்க வேதம் சொல்ல சொன்னா, யாரை சொல்ல சொன்னாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுல போய் நீங்க இடைசேறுகளே பண்ண முடியாது. அது மாதிரி அமைச்சு வேதத்தோட அமைப்ப, அந்த வேதத்தை ராமாயணமா தெரிஞ்சு தெரிஞ்சு போயிடுதா ராமாயணம் நடக்கிறதுன்னு. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம் ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய 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 ஜெய ராம்,
ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய 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 ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம், ஸ்ரீராம் ஜய ராம் ஜய 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 ஜானகீகாந்தஸ்மரணம். இப்படி பகவானுடைய ஒரு மகிமை அப்படிங்கிறது அபரிமிதமானது, இன்னொத்தரால் மாற்ற முடியாததான வேதத்தை ராமாயணமாக பண்ணி அதை ராமரையே கேட்க முடியுமாக பண்ணினவர் கம்பர். இது வால்மீகி. தேவரும் பருகச் செய்தார் ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி. இந்த ராமாயணம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் ஒருத்தருக்கு கதை சொல்லணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த கதையை சொல்கிறதில்லை, இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு. அப்புறம் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன், அந்த ராம குணத்தை நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு. பொதுவாக இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவா, எந்த உலகத்தில் எடுத்தாலுமே. எதை நமக்குன்னு பண்ணுவோம்னா, எதை நாம் அனுபவிக்கிறோமோ அதை தான் நமக்குன்னு பண்ணுவோம். இப்போ சாப்பாடு நாம் அனுபவித்து சாப்பிட்றோம்,
அது மாதிரி ராம குணத்தை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்தந்த மொழியில் ராமாயணமே செய்யப்பட்டது. ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான். பொதுவாக எனக்கு ஆசை ராமரை பற்றி பேசணும்னு கம்பர் சொல்கிறார். ராமரை பற்றி பேசணும்னு ஆசை இருக்கே தவிர தகுதி இருக்கான்னு கேட்டால் சந்தேகம். உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. ஆசைங்கிறது வெட்கம் அறியாது. நமக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம், நமக்கு முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஆசைக்கு ஆசை தான். இதை நான் சொல்லணும்னு நினைக்கும் போது அந்த ஆசையில் இதை சொல்கிறேன். நான் சொல்கிற ராமாயணம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்லாம் நான் சொல்லலை. இது எதுக்கு சமானம் அப்படின்னா, நரவம் மாந்தி மூங்கையான்னா ஊமை, பேச்சு வராதவர். அவன் நிதானத்தோட பேசினாலே, சுய நினைவோட பேசினாலே வாக்கில் சப்தங்கள் வராது. அப்படிங்கிறவனுக்கு ஒரு பாட்டில் இதை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், மதுவை வாங்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால், ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸை குடிச்சுட்டார் அவன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வார்த்தை வருமோ? நன்னா பேசினாலே வார்த்தை வராது. கள்ள வேற குடிச்சுட்டா சுத்தமாக வார்த்தை வராது. இந்த நான் வந்து நான் சுபாவத்திலேயே ஊமை, இதில் போரும் போராட்டத்துக்கு அன்பனும் நரவம் மாந்திங்கிறார். இந்த அன்புங்கிற கல்லை குடிச்சிட்டேனாங்கிறார். அந்த அன்புங்கிற கல்லை குடித்ததுனால இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு ஆசர் ஆரம்பித்தும் இந்த ராமாயணத்தை பேசும்போது அப்படி தான் பேசியிருக்கான். ஏன்னா இதை விட நான் நன்னா பேசுகிறேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாதபடிக்கு வால்மீகி பண்ணிட்டு போயிட்டான். இதை விட நான் நன்னா சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அது மாதிரி வால்மீகி. வால்மீகி கீத ரகுபுங்கவ கீர்த்திலே செய்கி திருப்திம் கரோமி கதமப்யதுனா புதானா. போஜர் சொல்றார், பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான் தன் பிதற்களை கரையேற்றுறதுக்காக. பகீரதன் எவ்வளோ பரிசிரமப்பட்டார் கங்கையை கொண்டு வரத்துக்கு. அதே கங்கையில் போய் நம்ம பிதற்களை கரையேற்றுறதுக்கு நாம் தர்ப்பணம் பண்ணிட்டு வரோம். பலன் என்னவோ ஒன்று தான். பகீரதனுடைய பிதற்களும் கரையேறினா நம்ம பிதற்களும் கரையேறா அப்படிங்கிற பலன் ஒன்று தான். ஆனா பகீரதனும் நாமும் ஒன்னா கிடையாது. அதுக்கு வந்து இதை விட ஆச்சரியம் காளிதாசன். கவிகளுக்குள்ள காளிதாசன் ரொம்ப சிறந்தவர். மனுவஜ்ர சமுத்கீர்ணே சூத்திர சேவாஸ்தி மே கதிஹிங்கிறார். நான் சொல்ற ராமாயணம் எப்படி இருக்குன்னா, நல் முத்த தூத்துக்குடி மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டியாக முத்து உற்பத்தி ஆகிற இடத்துல போய் முத்து எடுத்துன்னு வந்து அதை ஷேப் பண்ணி அது உடையாதபடிக்கு ஜாகிரதையாக அதில் ஹோல் போட்டு பண்ணி வச்சுட்டார் வால்மீகி. மனோவஜ்ர சமுத்கீர்ணே சூத்திர சேவாஸ்தி மேகதிகி. அந்த நூலை விடுற வேலை தான் என்னோடது. அதனால தான் தமிழிலேயே உண்டு, என்னடா சரடு விடுறேன்பா. சரடு விடுறதுன்னா ஒரு முயற்சியும் பண்ணலைன்னு அர்த்தம். இது காளிதாசன் சொன்ன வார்த்தை தான் அது. வெறுமனை அவ்வளோ கஷ்டப்பட்டு முத்த எடுத்துன்னு வந்து கரெக்ட் பண்ணி அதை சுத்தம் பண்ணி அதில் உடையாதபடிக்கு ஹோலை போட்டு எப்படி வைக்கிறாரோ அது மாதிரி வால்மீகி பண்ணினது. சாதாரண விஷயமா முதல்ல அந்த ராமனை பற்றி பேசுறதுக்கு ராமநாமாவினால பவித்திரமானவர், அதுதான் இந்த விஷயம். சரி, இப்படி எல்லாரும் சொல்லுற அளவுக்கு ராமருடைய ஒரு மகிமை தான் என்னன்னா அதுதான் ஆச்சரியம். அவர் வந்து பெரிய சித்த புருஷர் இல்லை, அவர் பெரிய யோகீஸ்வரர் இல்லை, அவர் பெரிய வந்து மேஜிக் மேன் கிடையாது, அவர் பெரிய கோட்டீஸ்வரர் கிடையாது, பெரிய பலவான் அப்படின்னு கிடையாது, பின்ன நல்ல மனிதர். அதான் அதில் உள்ள விஷயம். கற்பார் ராமபிரானையெல்லால் மற்றும் கற்பரோ. நல்ல மனிதர். மனிதனுக்குள்ள தர்மம் அப்படிங்கிறது வேதங்களில் என்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சவர். பேசுவான் எல்லாரும்.
அதை சுயமாக செய்யணுமே. இந்த தர்மம் மனிதன்கிட்ட இல்லைன்னா அவன் மிருகத்துக்கு சமானம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. தர்மோஹி தேஷாம் அதிகோ நரானாம் தர்மேன ஹீனாக பசுபி சமானாக. தர்மம்னு ஒன்று இல்லைன்னா மனிதனும் நாயும் ஒன்று தான். நான் சாப்பிட்றேங்கிறதுனாலையோ, நான் வந்து குழந்தை பெற்றுருக்கேங்கிறதுனாலையோ, நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேங்கிறதுனாலையோ, நான் வீடு கட்டினேன் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை என்ன நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்கிறதுனாலையோ நான் மனிதன் சொல்ல முடியாது. இது உலகத்தில் எல்லாரும் செய்கிற காரியம்தான். நாய் சாப்பிட்லையா, நரி சாப்பிட்லையா, யானை சாப்பிட்லையா, அதுக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையா, அதெல்லாம் குடும்பம் நடத்தலையா. ஒரு சிட்டுக்குருவி எடுத்து பாருங்க. இப்போ சமீபத்தில் நம்ம ஆற்றுல ஒரு குருவி கூடு கட்டினது. அது முதல் அந்த புல்லை கொண்டு வச்சதுலேருந்து அதை பார்த்தேன் நான். ரெண்டே நாளில் கூடு கட்டிடுது. ரெண்டே நாள், மூணே நாளில் நான் அந்த எங்கள் வீடு வேலை செய்கிற இடத்துல உள்ள அந்த அந்த கான்ட்ராக்டரை கூப்பிட்டு சொன்னேன், ஏ குருவி கூட வீடை கட்டி முடிச்சு கொடுத்துறா, இன்னும் என் வீடை கட்டி முடிக்கலையாடான்னு. குருவி கூட வீடு கட்டி முடிச்சு கொடுத்துறா ஒரே நிமிஷம். அது இன்னும் முட்டையிடலை, இனிமே தான் குடும்பமே நடத்த ஆரம்பிக்க போகிறது. அது அது எவ்வளோ அழகாக இப்படி போத்து கோத்து வாங்கி பிடிச்சி இழுத்து பார்க்கறது, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஓ இஞ்சு இஞ்சா முதல்ல அதுக்கு எங்கள்கிட்டேருந்து பயம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்தது. அது சமயக்கட்டில் ஜன்னலில் அப்படியே விட்டுட்டோம். அதை பார்க்கறதே பிரமிப்பாக இருந்தது. இந்த உழைப்பெல்லாம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த புத்திசால் அதுக்கு கை கிடையாது, வெறும் வாயை வச்சுண்டு இத்தனை வேலை செய்யறது. அதனால் இதெல்லாம் நான் செஞ்சதுனால ஒருத்தன் கெட்டிக்காரன்லாம் சொல்ல முடியாது. நீ எந்த எந்த உங்கள்கிட்ட நீ குவாலிஃபிகேஷன் சொன்னாலும் உலகத்தில் எல்லாத்தையும் இருக்காது. பின்ன நீ உயர்ந்தவன் எதை வச்சு, மனிதன்கிறவன் எதனால் விசேஷமாறான்னால் தர்மோஹி தேஷாம் அதிகோன் அறானா, தர்மத்தினால தான் மனிதன் தனி தனித்துவமாக ஆறான். தர்மம்னா என்ன சார்? அடுத்த கேள்வி. எல்லாரும் சொல்கிறோம் தர்மம்னா என்ன சார்னால் சுபாவம்னு அர்த்தம். சுபாவம்னா என்ன? பாம்போட சுபாவம் கொத்தறது, குதிரையோட சுபாவம் வேகமாக ஓடுறது. இப்படி ஒன்றுக்கும் தனித்தனியான அடையாளம் இருக்குது, அதுக்கு சுபாவம்னு பேர். அது மாதிரி மனிதனோட சுபாவம்ங்கிறது வேதம் சொல்கிறது. சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குசலான்ன பிரமதிதவ்யம் பூத்தியைன பிரமதிதவ்யம் சுவாத்தியாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம் தேவபிதிருகாரியாபியான்ன பிரமதிதவ்யம் மாதிருதேவோபவா பிதிருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா. ஆத்மகுணம், ஆச்சாரம், ஆராதனம், இந்த மூணு தொகுப்புக்கும் மனித தர்மம்னு பேர். ஆத்மகுணம் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும், சத்தியம் பேசணும், கருணையோடு இருக்கணும், பிரத்தியாதுக்கு கொடுத்து உதவணும், பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும். இதுக்கு எதிர்மறையான செயல்கள் செய்யக்கூடாது. பொய் பேசக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பிரத்தியார் பொருளை அபகரிக்கக்கூடாது, ஒழுக்கம் கெடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஆத்மகுணம்னு பேர். இதெல்லாம் ராமாயணத்தில் தான் ஒரு ஆச்சரியம். ஒரு காலத்தில் இந்த ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணத்தை பற்றி சாஸ்திரம் சொன்னபோது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் காமத்துக்காக சொல்லலை. ஏன்னா காமமாக இருந்தால் மிருகமாகவே இருந்துட்டு போயிடலாம். இந்த சாஸ்திரம் சொன்னது அக்னி ஆராதன விஷயமா, ஔபாசனமோ அக்னிஹோத்திரமோ இத்தியாதி காரியங்கள் பண்ணும்போது மனைவி இல்லைன்னா பண்ண முடியாது. மனைவி எங்கே இருக்காளோ அங்கே தான் அந்த அக்னி இருக்கும். அது சம்பந்தமான ஒரு பேச்சுகள் வரும்போது கல்யாணங்கள் விஷயத்தில் மாறுபாடு அல்பா, அது ஒரு ரொம்ப ரொம்ப ரேராக உள்ள சில கேஸில் கணவன் மனைவி போயிட்டாள் அப்படின்னா அப்போ கல்யாண விஷயமாக விதிச்சிருக்கு. ராஜாக்கள் கல்யாணம் நின்றார்கள்னா ராஜாவை விரும்பி கல்யாணம் நின்றார்கள், அவன் மூலமாக குழந்தையை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மற்ற எல்லாருக்கும் அது அனுமதி எல்லாம் கிடையாது. நம்ம சாஸ்திரங்கள் அப்படிலாம் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் ஒருவனுக்கு ஒத்தன்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது, அப்படி தான் வாழணும்னு சொல்கிறது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி இதை நான் வாழ்ந்து காண்பிச்சவன் எம்பெருமான். இத்தனைக்கும் அவள் அப்பா ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணிண்டவர்,
அது மாதிரி ராமர் ராமர் வந்து கூனோ குருடோ நொண்டியோ முரடோ குரூபமாக இருக்காரோ அப்படின்னா ராமரை பார்த்தா எப்படி இருப்பார் ராமர் அப்படின்னு சொன்னால், பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் அப்படிங்கிறார் வால்மீகி. ராமரை பார்த்துட்டா ஆண்களே பிரமிச்சு விடுவான். இதில் உலகத்தில் எதிர்மறையான ஈர்ப்பு தான் இருக்கும். ஆணை பார்த்து பெண் விரும்புவான், பெண்ணை பார்த்து ஆண் விரும்புவாளே தவிர ஆணை பார்த்து ஆண் விரும்ப மாட்டான். கவனிச்செல்லாம் தெரியும், ஒரு ஆக்கர்ஷணம் இருக்காது. இந்த ஆணை பார்த்து பிரமிச்ச அவதாரம் ராமாவதாரம் அவ்வளோ அழக, அவ்வளோ அழக. பின்னாடி சுந்தரகாண்டத்தில் வால்மீகி சொல்கிறார், மன்மதன் வருத்தப்படுறான்னார் சீதையை பார்த்து. எதுக்குன்னு கேட்டால் சீதை, நான் பொண்ணாக பிறக்காமல் போயிட்டேனே, நான் பெண்ணாக பிறந்திருந்தா ராமனை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனே. ரூபவான் சுபகஸ்ரீமான் கந்தர்பைவ மூர்த்திமான் அப்படின்னு, சிரமு கூட்ட குண்டல திலகச்சாரு உதார அங்க விபூஷணம் ஆஜானுபுஜரச்சாபதர சங்கிராமஜித கரதும் வெச்சா. இந்த கண் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கண் வச்சுட்டா தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகழல் கமலம் மண்ண தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மகுதே வாள் கொண்ட கண்ணாரியாரோ வடிவினை முடிய கண்டார் உள்கொண்ட சமயத்த அன்னார் உருவு கொண்டாரை ஒத்தார். இதெல்லாம் என்ன பாடணும் கம்பராமாயணத்தில்? தோல் கண்டார் தோலே கண்டார், பார்த்தவன் பார்த்து அது இன்னொன்று பார்க்கணும்னே தோண மாட்டேங்கிறது. இன்னைக்கு அந்த ராமரே அப்படிதான் இருக்கார், கண்ணை பார்த்தா கண்ணை பார்க்குற மாதிரி இருக்குது, நெத்தியை பார்த்தா நெத்தியை பார்க்குற மாதிரி இருக்குது, புசு புசுன்னு கண்ணங்களை பார்த்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்குது. இப்படி தானே வளர்த்துருப்பா பார்த்துருப்பா கௌசல்யா, அப்படி தானே ராமனை கொஞ்சிருப்பா. அதனால தான் கௌசல்யா சுப்ரஜா அப்படிங்கிறார் வால்மீகி. சுப்ரஜா ராமான்னு சேர்ந்து பதம் கிடையாதுங்க, எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டுருக்கா. கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு ஒரு பதம் ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தது. உலகத்தில் குழந்தையை பெற்றவர்களுக்குள்ள பாக்யசாலி யாருன்னா கௌசல்ய அப்படின்னு சொல்லிட்டு ராமா எழுந்திருங்கிறார். இப்போ போய் எழுப்புற சமயத்தில் கௌசல்யை பற்றி நினைப்பானேன்னா, இப்படி ஒரு அழகான குழந்தையை பெற்றிருக்காளே அவள்னா, ஒரு ராத்திரி இருந்ததுக்கே நமக்கு பிரியறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது. இதை தினப்படி பக்கத்தில் போட்டுன்னு 12 வருஷமாக அனுபவிக்கிறாளே கௌசல்யா, அவள் எவ்வளோ பெரிய பாக்யசாலியாக இருக்கணும் அப்படின்னு. அது மாதிரி அழகு பகவானுடைய அழகு. அந்த அழகுக்கு எல்லாரும் விரும்புவார், அவ்வளோ அழகா இருந்து ஒழுக்கத்தோட இருக்கும். இதுதான் முக்கிய விஷயம். இது மாதிரி ராம குணங்கள் முழுக்க எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாத குணமாக இருக்கும், எதிர்மறையாக இருக்கும். ரொம்ப பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னால், மலைக்கு சமானமாக வீரம் உள்ளவன், பராக்கிரமம் உள்ளவன், பூமிக்கு சமானமாக பொறுமை உள்ளவன். மலைக்கு சமானமாக வீரன் உள்ளவன், பராக்கிரமம் உள்ளவன். ரொம்ப பொதுவாக கொஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு சின்ன பதவி ஒரு இது வந்தாலே திமிர்தனம் வரும், இந்த பொறுமை இருக்காது. அப்பேற்பட்ட பகவான் பூமிக்கு சமானமாக பொறுமை உள்ளவன். இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இந்த ஆத்மகுணம், அதுக்கடுத்தது ஆச்சாரம். இன்றைக்கி எல்லாரும் உன்னை கவனிச்சேலாங்கிறது எனக்கு தெரியல. அங்கே பூஜை பண்ணுற பண்டா உள்பட ஸ்வெட்டர் போட்டுன்னு குல்லா போட்டுன்னு தான் இருந்தா. நார்த் இந்தியாவில் இந்த சமயத்தில் போனாதான் நான் சொல்கிறது புரியும். இறங்கினா தத்விஷ்ணோ பரமம் பதம் தான் கங்கை சரையூல் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் உடம்பு. சரையூலை இறங்கி ஸ்நானம் பண்ணி தடுத்து அந்த ஆச்சாரம் அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும், நம்ம சௌரியத்துக்கெல்லாம் மாற்றிக்கக்கூடாது அப்படிங்கிறது. அது ஒன்று ஆச்சாரம்ங்கிறது, ஸ்நானம் பண்ணுறது, பானம் பண்ணுறது, இட்டுக்கிறது, இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப இது சொல்லி கொடுக்குற பழக்கம் இல்லை, அதெல்லாம் சுபாவமாக வரணும் அது. அதுக்கடுத்தது ஆத்மகுணம் ஆச்சாரம் சொன்னேன், ஆராதனை. மூணாவது தாயை வணங்கணும், தந்தையை வணங்கணும், தெய்வத்தை வணங்கணும், முன்னோர்களை வணங்கணும், ஆச்சாரியனை வணங்கணும், இயற்கையை வணங்கணும். இது மூணும் மனிதனுடைய அடையாளம். இந்த மூணும் சேர்ந்து ஒரு மனிதன்கிட்ட இருந்தாதான் அவன் முழுமையான மனிதன்.
இப்போ பெரும்பாலாக நாம் கவனிக்கிற வாழ்க்கை இந்த மூணும் இருக்காது, ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது ரெண்டு இருக்கும். நல்லவனாக இருப்பான், பக்தி இருக்காது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது சார்மா. ரொம்ப பக்திமானாக இருப்பான், பக்கா ஃப்ராடாக இருப்பான். ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவாள், புறத்தையார் பிராணனை ஒட்ட வாங்கிடுவான். கருணையே ஆச்சாரம்ங்கிற பேரில் புறத்தையாரை ஹிம்சை பண்ணுவான். நீ கவனிச்சேன்னா ஒன்றுக்கு ஒன்று விருத்தமாக இருக்கும், மூணும் சேர்ந்து இருக்கணும். அதுதான் ராம அவதாரத்தினுடைய மகிமையை அதை முழுக்க ராமாயணம் முழுக்க காமிச்சுன்னு போகிறார் வால்மீகி. ராம குணங்களை ராமாயணம் முழுக்க காமிச்சுன்னு போகிறார். அதனால தான் இன்றளவும் அதுனாபி காயந்தி அப்படின்னு இன்றளவும் ராமனுடைய குணம் பேசப்படுறது, கேட்கப்படுறது, சொல்லப்படுகிறது, நினைக்கப்படுகிறது, பெயர் வைக்கப்படுகிறது. எல்லாம் ராமஸ்மரணை, மாற்றவே முடியாது. நீங்கள் தலைவி எல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. 500 வருஷம் கழித்து இந்த ஆலயம் வந்ததுலேருந்தே தர்ம நம்ம தர்மத்தோட மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம. நம்ம தர்மத்தை உலகத்திலேயே யாரோ ஒருத்தர் சொன்னான்னு கேள்விப்பட்டேன், அவர் பேர் தெரியல எனக்கு. உலகத்திலேயே பிறரால் அதிகமாக தாக்கப்பட்ட நாடு இந்தியா தான், தாக்கப்பட்ட மதம் ஹிந்து மதம் தான். மற்றவர்களால் அதிகமாக தாக்கப்பட்ட நாடு இந்தியா தான், தாக்கப்பட்ட மதம் இந்து மதம் தான். இத்தனையும் தாண்டி உலகத்தை முழுக்க நாம் தான் வழி நடத்துகிறோம். மறைமுகமாக இன்னைக்கு வெளியில் பிரகடனமாக தெரியல. எப்படி சொல்கிறேன்னா, இந்த இஸ்ரேலை கண்டு எல்லாரும் பயப்படுறாம தெரியல, ஏன்னா எல்லா பதவியிலையும் அவன் இருக்கான்னு. அது மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா பாரதத்தை கண்டு பயப்படுவான். அங்கங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் முழுக்க இந்தூர்காராலோட வேலையில் தான் நடக்கிறது. நாசாவில் 50% இந்தியாக்காராக தான் வேலை செய்கிறது. சரீரத்தினால் வேலை செய்யலாம், புத்தி வேணுமே, எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை வேணுமே, அது முக்கியமாச்சு. இது மாதிரி எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ஒரு உயர்ந்ததான ஒரு தேசம், அந்த தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இந்த ராமனுடைய குணங்கள் விஸ்தாரமானது. இந்த ராம சரித்திரத்தை நாம் ஒரு தடவை சொன்னால் ஒரு ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம்னு ஒரு எழுத்து ராமாயணத்தில் படித்தா நம்ம பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு ராமாயணமே சொல்கிறது. இந்த ராமாயணத்தை சொல்லி, ராமாயணத்தை கேட்டு, ராம நாமாவை ராமனுடைய உருவத்தை தியானம் பண்ணிட்டே இருந்தால் அது என்ன ஆகும்னால், ராம சமுத்திரத்தில் கொண்டு நம்மளை சேர்த்துடும். ராம சமுத்திரத்தில் கொண்டு நம்மளை சேர்க்கும் அப்படிங்கிறது ராமாயணத்துக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்கிறது. அந்த ராமபிரானுடைய ஒரு பரிபூர்ண கிருபை இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் ராமநாம ஜெபம் பண்ணணும், ராமஸ்மரணை பண்ணணும், ராம தியானம் பண்ணணும். வயசாகிடுச்சுன்னா ஒரு தடவையாவது ராமாயணத்தை வாழ்க்கையில் நாம் ஜென்மாவை எடுத்திருக்கமோனும், பாரத தேசத்தில் பிறந்திருக்கமோனும், ஒரு தடவை கம்பராமாயணமோ வால்மீகி ராம் ஏதோ ஒன்றும் ஒரு தடவை முழுசாக படிக்கணும். செய்யுல மிந்திலாம் எழுதுவா, லேகயந்தீகனதாக தேஷாம் வாசஸ் திருவிஷ்டபேன்னு பின்னாடி ராமாயணம் சொல்கிறது. இதை கையால் யார் எழுதுகிறாளோ அதில் வைகுண்டத்தில் அவளுக்கு மோட்சம்னு சொல்கிறது. இதில் ஒரு ஆச்சரியப்படுவேல், இதில் ஒத்தருடைய முயற்சி இல்லையேன்னு சொன்ன மத்தியில் எங்கள் குருநாதரை பற்றி சொல்லணும். கிருஷ்ணபிரியம் என்ன, அவருக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து கடைசி பரியந்தம் ஏகாதசி, ஏகாதசி பரநூரில் அபிஷேகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏகாதசி உற்சவம் பரநூரில் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியாது. என்ன நடக்கும், கிருஷ்ணருக்கு அபிஷேகம், அது சரியே. அதுக்கு என்ன நடக்கும்னா, கலச ஸ்தாபனம் பண்ணி புருஷ சூக்த விதானத்தினால பூஜை பண்ணி ராமாயண பட்டாபிஷேக பாராயணம் பண்ணி கிருஷ்ணருக்கு அபிஷேகம். ராமாயண பட்டாபிஷேக சர்க்க பாராயணம் பண்ணி கிருஷ்ணருக்கு அபிஷேகம். ஒரு 1500 ஏகாதசி பண்ணியிருப்பார் அண்ணா. 1000 ஏகாதசிக்கு மேலே அப்படின்னே சொன்னார் அண்ணா. அந்த இது மயிலாப்பூர் உபன்யாசத்தின் போதே ஒரு தடவை 1000 ஏகாதசி தாண்டியாச்சு. 1000 அதில் 100 விசேஷம் என்னென்னா, ராமாயண தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்தில் எப்படின்னா, ஒரு ஏகாதசி ஆனோடனே ராமாயணம் ஆரம்பிப்பார் அவர் பாராயணத்துக்கு. அடுத்த ஏகாதசி பட்டாபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சுப்பார். இது மாதிரி 1000 ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கார் அவர். இந்த ராமாயண தாத்தா 1000 ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கார். அப்புறம் அவருடைய புள்ள பட்டாபிஷேகம் ராமாயணம் பாராயணம் பண்ணிகிட்டே வந்தார்னா. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி மகான்கள்லாம்
அத்தனை பேர். எங்கள் தாத்தா முத்தண்ணாவா பருத்தியூர் சாஷில்கிட்ட படிப்பை முடிச்சுட்டு போகிறதே ஆசீர்வாதம் பண்ணுறதே அந்த ஓலைச்சுவடி ஒன்று எடுத்து கையில் கொடுத்தார். பார்த்தா ராமாயணம். என்ன தாத்தா அப்படின்னு கேட்டாராம். என்ன முத்தண்ணான்னு, இது ஒன்று ரட்சிக்கும்னாராம். இந்த ராமாயணத்தை வச்சுக்கோ, உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு. அவ்வளோ பிரசித்தம், காசி பரியந்தம் போய் ரெண்டு கையில் தோடா போட்டுன்னு வந்தார் பருத்தியூர் சாஸ்திரின்னு பேர் அவருக்கு, ராமாயணம் சொல்லி. அவருடைய மெத்தேடு தான் நாங்கள் எல்லாருமே சொல்கிற ராமாயணங்கள் எல்லாமே இந்த சவுத் இந்தியாவில். அது மாதிரி ஒரு டிஃபரெண்டான மெத்தேடு அவர். ஏன்னா அவர் சங்கீதத்தையும் கற்றுண்டு சங்கீதத்தோடையும் பாடிவிட்டு அந்த சங்கீதத்தை விட்டுவிட்டு வெறுமனை ராமாயணம் சொல்கிறதே தான் அந்த ஸ்லோகத்தில் டியூனை சேர்த்ததே அவர். அது எங்கள் தாத்தா வரத்தே பிரபலமாகிடுத்தது. ஒரு ராகத்தோடு சொல்கிற மத்தையில் இதுக்கு வழி போட்டது ஆரம்பத்தில் அந்த பருத்தியூர் சாஸ்திரி தான். இது மாதிரி நிறைய சொல்லலாம். எத்தனை ராமாயணம், எத்தனை பேர் இந்த இடம், இந்த இடத்த எடுத்துக்கோங்க, ராமாயணத்துக்காகவே கொடுத்த இடம் இது. ஆனந்தாபிஷேஷ் லக்ஷ்மணய்யர்னு ஒரு மகா, அவர் வந்து அவரோட இடம் எங்கள் தாத்தா உபன்யாசம் பண்ணுறதே அதை அப்படியே கொடுத்தார். ரத்னமய்யர் அதை எடுத்து நிர்வாகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவார்கள். இது மாதிரி எத்தனையோ ராம் சமாஜின்னு இருக்குது, எத்தனையோ இடங்கள் ராமனை பற்றி கொண்டாடக்கூடிய இடங்கள், ஸ்மரிக்கக்கூடிய ஆலயங்கள், ராம ஆலயங்கள் எத்தனை. அதான் சொல்ல வந்தேன்னா, அந்த கொடைக்கானலில் நம்ம டிவோட்டிஸ் ஒருத்தர் இருக்கார், போகிற பாதையிலேயே தப்போவன் ரிசார்ட்னு இருக்கும் அவர், தீனதயாள்னு பேர். அவர் பூஜைக்கு கூப்பிட்டுருந்தா என்ன, அங்கே நான் போகிறதே அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் சொன்னார், சாமி இந்த மலை மேலே ஏறி கீழே இறங்கினா எங்களுடைய கிராமம் இருக்குது அங்கே வரையலான்னு கேட்டார். மலை வாழ் மக்களவா வரேன்னு ஏறி இறங்கி போய் பார்த்தா ஒரு 400 பேர் இருப்பார் ராமர் கோவிலங்க. அவன் சொன்னான், இந்த இடம் முழுக்க கொடைக்கானல் முழுக்க அந்நிய மதத்துக்காரர்கள் ஆக்கிரமித்து எல்லா இடத்துலையும் வந்து சர்ச்சு கட்டுட்டா, எங்களுக்கு எவ்வளவோ நிர்பந்தம் கொடுக்குறா சாமி, இன்னி பிறந்து நாங்கள் மாறலேன்னா, இன்னி பிறந்து நான் மாறலை, உங்கள் கையால் ராமருக்கு பூஜை பண்ணுங்கன்னா நான் பூஜை பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி மலை மேலே ஒரு கிராமம், மலை வாழ் மக்கள் ஒரு 500 பேர். அவளுக்கு என்ன, யாராவது தினம் ராமாயணம் சொல்கிறாரா, பூஜைக்கு கூட ஆள் கிடையாதான் அவளுக்கு, இவாளே பூஜை பண்ணுறா அந்த ராமனுக்கு. அழகான ராமர் அது அந்த கிராமத்தில். இது மாதிரி எங்கே போனாலும் ஆச்சரியமாக இருக்கும் ராமருடைய மகிமை. ஒத்தர் சொல்லி மனசில் திணிக்கிறது இல்லை, அது இயல்பாகவே ராமனுடைய ஒரு அந்த குணங்களால் ஆக்கர்ஷிக்கப்படுறது. அந்த ராமபிரானுடைய ஒரு பொன்னான கிருபையை அடையக்கூடியதான ஒரு சுதினம் இது. நம்ம பாரத தேசம் உலகத்துக்கே வழிகாட்டியாக உள்ள தேசம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த பழைய பாரதம் புனர் நிர்மாணமாகற நாள் இது. இன்றைக்கி தான் ஆரம்பம் அது. இதோ இதுதான் ஆரம்பம், இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். இனிமே தான் அணுகுண்டு அணுகுண்டாக இருக்குது. முதல்ல சீனி வெடி தான் முதல்ல போடுவோம், அப்புறம்தான் அணுகுண்டை போடுவோம். அது மாதிரி இனிமே தான் இருக்குது அணுகுண்டு அணுகுண்டா. 10 வருஷம் இந்த பாரத தேசத்தை நீங்கள் பாரதமாக பார்க்கலாம். எல்லாரும் விரும்பர். நம்ம வந்து மற்ற மதத்துக்கார மாதிரி ஒருத்தரை கம்பல் பண்ணுறது கிடையாது, ஒருத்தரை ஹிம்சை பண்ணுறது கிடையாது, ஒருத்தரை ஏமாற்றி மனமாற்றம் பண்ணுறதே கிடையாது. அக்பர், பாபரோட புள்ள அக்பர், அவர் படையெடுப்பில் சேனாதிபதியாக இருந்தவருக்கு அப்துல் ரஹீம் கான் கானான்னு பேர், சேனாதிபதி. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, பரமராம பக்தர், பரமராம பக்தர். ஒரு ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார், ராமா ராமாவதாரத்தில் ஸ்பெஷலே 3 தான், கல்லுக்கு அனுகிரகம் பண்ணினேன், சண்டாளனுக்கு அனுகிரகம் பண்ணினேன், குரங்குக்கு அனுகிரகம் பண்ணினேன். கல் யாரு, அகல்ய, உன் கால் பட்டு பவித்திரமானார். சண்டாளன் யாரு, குகன், காட்டுவாசி, அவனை கட்டின்னு அனுகிரகம் பண்ணினேன். குரங்கு யாரு, சுக்ரீவன். இந்த 3 பேரையும் தேடி தேடி பே நீ அனுகிரகம் பண்ணினேன், இந்த 3ஆகவும் நான் இருக்கேன், எனக்கு ஏன் அனுகிரகம் பண்ணலேன்னு கேட்டார். பிரகிருதி பசுராசீத் கபிச்சூ குஹோபூச்சாண்டாலா த்ரிதயமபிநீதம் நிஜபதம்
நான் எப்படி கல்லா இருக்கேன்னால், அகம் சித்தேனாஸ்மா, என் மனசு கல்லா இருக்கு. நான் குரங்கா எப்படி இருக்கேன், பசுரபித வர்ச்சாதிகரணே, உன்னை பூஜை பண்ணாதனால குரங்கா இருக்கேன். நான் சண்டாலனா எப்படி இருக்கேன்னால், கிரியாபிஷ்சண்டாலா, என்னுடைய செயல்கள்லாம் ஆசாரம் இல்லாமல் சண்டாலன் மாதிரி தான் இருக்கு. இந்த மூணு எங்கிட்ட இருக்கிறத எனக்கு ஏன் ரூபம் பண்ண மாட்டேங்கிற, ஹிருதயம் அபிநீதம் நிஜபதம், இதை சொன்னவர் ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமியர். ராமபக்திக்கு குறையவே கிடையாது, இது மாதிரி கோடி பேரை சொல்லலாம். ஏன்னா அப்படி ஆகர்ஷணம் பண்ணப்பட்டதான அந்த ராமபிரானுடைய ஒரு ஆலய நிர்மாண தினம், எல்லாருக்கும் ராமபிரானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ரா, ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம். பகவான் சரயூ நதிக்கரையில் தசரதனால் செய்யப்பட்ட யாகத்துக்கு பலபூதனாக பகவான் பிறந்து வசிஷ்டர் குருகுல வாசத்தை அபியாசம் பண்ணி, பகவான் மிதிரையில் சிவதனுர் பங்கம் பண்ணி சீதையை விவாகம் பண்ணிண்டு, கைகேயி வரன் கேட்டபடி மனைவி லக்ஷ்மியோட சீதையோட பிராதா லக்ஷ்மணரோடு பகவான் காட்டுக்கு போய் ராட்சசர்களெல்லாம் வதம் பண்ணிட்டு, சீதையை தூக்கின் போன ராவணனையும் வதம் பண்ணிட்டு, பகவான் சீதா லாபத்தோடு அயோத்தி வந்து மனு மாந்தாதிகள்லாம் எந்த சிம்மாசனத்தில் உட்காந்துன்னு பட்டாபிஷேகம் பண்ணிண்டாலோ அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துன்னு பட்டாபிஷேகம் பண்ணின்றான் பகவான் அப்படிங்கிறது ராமாயணத்தினுடைய சாரமது. அபியஷிஞ்சன் நரம் வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினான் சல்லேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. ஒரு அவதார புருஷன் அப்படிங்கிறவனுக்கு, ஒரு பகவானுக்கு பட்டாபிஷேகம் இல்லை, சத்தியத்துக்கு பட்டாபிஷேகம், நேர்மைக்கு பட்டாபிஷேகம், கருணைக்கு பட்டாபிஷேகம், ஒழுக்கத்துக்கு பட்டாபிஷேகம், பிதிருபக்திக்கு பட்டாபிஷேகம், மாதிருபக்திக்கு பட்டாபிஷேகம், சகோதர வாஞ்சைக்கு பட்டாபிஷேகம், சத்ருவை மன்னிக்கக்கூடிய குணத்துக்கு பட்டாபிஷேகம், பராக்கிரமத்துக்கு பட்டாபிஷேகம், ஸ்திரமான புத்திக்கு பட்டாபிஷேகம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனிதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் அமையிறது. இதில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ராமபிரானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு.